அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வாங்க, ஆஃப் பாயில் தால் கறியும் சிங்கப்பூர் பருப்பு கறியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றிப்போம். இப்போ முட்டை ரொம்ப வேகக்கூடாது, ஒன் சைடு வெந்துட்டு இப்போ அதை அப்படியே பரட்டி போட்டுக்கிறோம். கரட்டிட்டு நம்ம குழம்பு எடுத்து அப்படியே ஊற்றிடுவோம். மூணு கரண்டி குழம்பு நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தனியாலாம் எந்த மசாலாவும் எதுவுமே தேவையில்லை, இதுவே போதுமானது. நம்ம போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இது நம்ம ஊற்றுனதோட ஃபுல்லாமே நல்ல ஒரு அளவுக்கு வந்து ட்ரை ஆகும். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் வேறு லெவல் டேஸ்டில் இருக்கும். இப்போ இது கூட மல்லிச்செடி போட்டு இதை அப்படியே சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம். அப்போ இதை சாதத்து கூட மாற்றி உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ நம்ம பருப்பு கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் குக்கரில் 125 கிராம் துவரம் பருப்பு எடுத்து வச்சுட்டு இதை நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு மூணு தடவை அதை நல்லா கழுவி எடுத்துக்கிடுவோம். நான் கழுவி எடுத்துட்டேன். இப்போ இது கூட ரெண்டு தக்காளி பழம் வெட்டி சேர்த்துட்டேன். இப்போ இது கூட ஒரு கேரட்டு அதுவும் நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு பல்லாரி வெங்காயமும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு 400 ml தண்ணி சேர்க்கணும். நான் 400 ml தண்ணி இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். நான் 400 ml தண்ணி சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுவோம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ இது கூட அரை ஸ்பூனு உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம குக்கரை மூடி அடுப்பில் வச்சு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். இப்போ 3 விசில் வச்சு நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம மசிக்க போகிறதில்ல, ஆல்மோஸ்ட் அது மசிஞ்சு தான் இருக்கும். கேரட் வந்து நல்லா வெந்திருக்கும், ஆனால் வந்து கரையாது. பருப்பு எந்தளவு வெந்திருக்குன்னு பாருங்கள். இந்தளவு நம்மளுக்கு வெந்து கிடைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு கடாயில் மொத்தமே 50 ml எண்ணெய் எடுத்து வச்சு அதில் 25 ml எண்ணெய் வந்து நாட்டில் ஊற்றி கடாயில் ஊற்றிட்டேன். இப்போ இது கூட 2 கத்திரிக்காய் எடுத்துட்டு அந்த எண்ணெயில் போட்டுக்கிடுவோம். 3 பச்சை மிளகாய் எடுத்துட்டு அதையும் நம்ம அந்த எண்ணெயில் போட்டுக்கிடுவோம். ஒரு 50 கிராம் பீன்ஸு நம்ம அது கூட சேர்த்துப்போம். பீன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அவரைக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்க்குறீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் நம்ம கேரட் சேர்த்த மாதிரி பருப்பு கூடையே போட்டுடணும். இது கூட போட்டால் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நம்ம கத்திரிக்காயும் பீன்ஸும் வந்து இதிலையே சேர்க்குறோம் அப்படின்னா இதில் சீக்கிரத்துலேயே வேகும், ஆனால் நல்லா கரைஞ்சி எண்ணெயில் கத்திரிக்காயை வதக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். கத்திரிக்காயும் பீன்ஸும் நல்லா வெந்துடுச்சு, அந்த பச்சை மிளகாய் அதையும் சேர்ந்து வேகும்போது நல்ல மணமாக இருக்கும். இதை நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிக்கிடுவோம்.
இது கூட முக்கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துப்போம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இப்போ கால் ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துட்டு அரை ஸ்பூனு ஜீரகத்தூள் கால் ஸ்பூனு மல்லித்தூள் நம்ம சேர்த்துப்போம். அதுவும் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி எடுத்துக்கிடுவோம். இது கூட நம்ம கொஞ்சோன்னு ஒரு கால் ஸ்பூன் அளவு இது கூடயே நம்ம உப்பு சேர்த்துக்கிடுவோம். ஏன் அப்படின்னா இந்த காயர்லேயும் உப்பு நல்லா சேர்ந்து கிடைக்கணுங்கிறதுக்காக தான். அதில் பாதி இதில் பாதியமாக நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த குழம்பு செய்யும்போது 300 ml தண்ணி இதில் சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ ஒரு கடாயில் அடுப்பில் வச்சுருவோம். வச்சுட்டு சட்டி நல்லா சூடாகட்டும். இப்போ பேலன்ஸ் என்ன அந்த 25 ml என்ன இருக்குதுங்க இல்லையா, அதை நம்ம தாளிக்கிறதுக்கு ஊற்றிக்கிடுவோம். இப்போ ஊற்றிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவு கடுகுத்தப்பருப்பு சேர்த்துக்கிட்டு கடுகுத்தப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அதில் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. எந்த அளவு கொதிச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு காயெல்லாம் வெந்து நல்லா திக்கான அந்த மசாலா எல்லாம் பச்சை வடெல்லாம் போய் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு வந்து ஒரு கொதி கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதெல்லாம் அவசியம் கிடையாது. இந்தளவுக்கு நம்ம இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சுருவோம். நம்ம அது கட்டி நம்ம வெங்காயத்தை வதக்கணும் இல்லையா, அது வதங்கிட்டுருக்கோம். அதை வந்து சிம்மில் வச்சு தான் நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். அதிகப்படுத்தணும்னா கரிஞ்சு போயிடும் சரிங்களா. அதனால தான் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கு. இப்போ இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிப்போம். குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின மசாலா பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போது இதை நம்ம நல்லா தாளிச்சுட்டு இந்த கோல்டன் கலரில் ஆனியன் நல்லா பொழிஞ்சு வரும் பொழுது அதை நம்ம தாளிச்சுக்கிடலாம். எடுத்து இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து குழம்புல ஊற்றி தாளிச்சுக்கிடுவோம். நம்மளுக்கு சூப்பரான சுவையான பருப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிச்செடி போட்டுட்டு நம்ம மூடி வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு எடுத்து பரிமாறினா சூப்பராக இருக்கும். காலைல இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குள்ளேயுமே நல்லாயிருக்கும். மதியத்துக்கு சாப்பாடுக்கு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.